வணக்கம் பிள்ளைகளை இன்றைய சுயக்கற்றல் காணொலியோட மோனரவில கெப்பட்டி திசாவைப் பற்றி பார்க்க போகிறோம் காணொலியில் கவனாக கற்ற இறுதியாக கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளியுங்கள் கொலஹெப்பட்டி தில் வல எத்தனை ஹாமிக்கும் மகனாக பிறந்தவர் கெப்பட்டி திசாவா ஆவார் மகளாக பிறந்தவர் அகலே குமாரி ஹாமி ஆவார் கெப்பட்டி போல தனது தந்தையின் மறைவின் பின்னர் தலதா மாளிகை தேவடனே நிலைமையாக பதவியேற்றார் ஆரம்ப முதலே ஆங்கிலேயருடன் இணைந்து செயற்பட்டார் அதன் விளைவாக ஊவா வெள்ளசை கழகத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்களால் கெப்பட்டி போல திசாவை அனுப்பப்பட்டார் எனினும் அவர் ஊவா மக்களுடன் சேர்ந்து சிங்கள இனத்தை காப்பாற்றுவதற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார் ஆங்கிலேயர்கள் திசாவையின் உதவியுடன் திசாவை உட்பட பலரை சிறைப்படித்தனர் அவர் தைரியமாக மரணத்தை எதிர்கொண்டார் அவரது இறுதி வேண்டுகோள் எனது கழுத்தை ஒரு வீச்சில் துண்டித்து விடுங்கள் என்பதாகும் இது அவரது வீரத்தையும் தைரியத்தையும் எடுத்துக்காட்டுகின்றது உங்களுக்கான வினா முதலாம் வினா போல திசாவின் தாய் தந்தையரின் பெயர் என்ன என்னொலர் என்பது சரியான பதில் இரண்டாம் வினா கெப்பட்டி போல திசாவ தனது தந்தையின் மறைவின் பின் பொறுப்பேற்ற தொழில் என்ன தனத மாளிகை தியவடனே நிலைமையாக பதவியேற்றார் என்பது சரியான பதில் மாணவர்களே உங்களுக்கான மூன்றாம் வினா இந்த கழகத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்களால் போல திசாவ அனுப்பப்பட்டார் ஓவா வெள்ளசை கழகம் என்பது சரியான பதில் மாணவர்களே உங்களுக்கான நான்காம் வினா திசாவை யாரை காப்பாற்றுவதற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார் சிங்கள இனத்தை காப்பாற்றுவதற்காக என்பது சரியான பதில் மாணவர்களே உங்களுக்கான ஐந்தாம் வினா தைரியமாக மரணத்தை எதிர்கொண்ட கெபட்டிபொல திசாவையின் இறுதி வேண்டுகோள் என்ன எனது கழுத்தை ஒரு வாழ்வீச்சில் துண்டித்து விடுங்கள் என்பதாகும் என்பது சரியான பதில் மாணவர்களே கேட்கப்பட்ட ஐந்து வினாக்களுக்கும் சரியாக கூறி ஐந்துக்கு ஐந்து மதிப்பெண்களை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் ஏனைய மாணவர்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் முன்னதாக போன்ற கற்றல் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இந்த சேனலை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி